the way, Louis. It's your favorite YouTube channel. நாம புதுசாக வீடு கட்டும்போது ஒவ்வொரு வீடும் அழகழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வித்தியாசமாக டிசைன் பண்ணி பியூட்டிஃபுல்லாக அழகாக வீடு கட்டுவோம். நம்ம வீடு பார்த்தா இவ்வளோ அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கேற்றாப்புல இன்டீரியர், எக்ஸ்டீரியர், ஃப்ரண்ட் எலிவேஷன் அப்படின்னு சொல்லி டிசைன் பண்ணி கட்டுவோம். அதே போல் இங்கே போகிற எல்லா போட்டும் ஒவ்வொரு போட்டும் ஒவ்வொரு டிசைனில் இருக்கும். எல்லா போட்டையும் அப்படி வித்தியாசமாக வடிவமைச்சு வச்சுருக்காங்க. வீடு கூட நிரந்தரமாக ஒரு ஃபேமிலிக்கு ஒரு வீடு அப்படிங்கிறது இருக்கும். இங்கே போட் ஹவுஸில் வரும்போது இந்த போட்டை ஏன் அப்படி ஸ்பெஷலாக பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு ஃபேமிலி வந்துட்டு தங்கிட்டு போயிடுவாங்க, அடுத்த நாள் அடுத்த ஃபேமிலி, அடுத்த நாள் அடுத்த குரூப் ஆஃப் பீப்புள், அப்படி எல்லாருக்கும் பிடிச்சது மாதிரி இந்த போட் இருக்குன்னு சொல்லி ரொம்ப ஸ்பெஷலாக வடிவமைத்து வச்சுருக்காங்க. அதனால தான் ஒவ்வொரு போட்டும் அவ்வளவு ஸ்பெஷலாக பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. பார்வைக்கு இன்டீரியர், எக்ஸ்டீரியர் அப்படி பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. இதை இந்த போட்டை விட அது சூப்பராக இருக்குது, அதை விட இது சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு காம்பீட்டிங் ஸ்டைலில் போட்ஸ் அழகாக வடிவமைத்து அந்த போட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா அது போட் ஹவுஸ், இந்த போட்டை தான் செலக்ட் பண்ணி இதில் போய் ஒன் டே நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வர்ற ட்ராவலர்ஸ், பேசஞ்சர்ஸ், இங்கே டூரிஸ்ட் எல்லாம் இந்த போட்டை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மோட்டிவேஷனில் இந்த மாதிரி போட்ஸ் எல்லாம் அழகழகாக பண்ணியிருக்காங்க. அதான் பார்த்திங்கன்னா இந்த போட்டு ஒன்றொன்றும் ஒவ்வொரு ஸ்டைல் ரொம்ப அற்புதமாக அப்படியே அந்த வாட்டர்ஸில் போகும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக ரம்மியமாக இருக்கும் இந்த போட்ஸ் எல்லாமே. இது வந்து ஆலப்புழா போட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி நிறையா போட்ஸ் இருக்குது. கேரளா டூரிசம் பெஸ்ட்டாக ப்ரமோட் பண்ணுறது ஆலப்புழா போட் ஹவுஸ் ட்ரிப் அப்படிங்கிறது தான். அதனால் எல்லாருக்குமே, டூரிஸ்ட்டு ட்ராவலிங் பிடிச்ச எல்லாருக்குமே இந்த ஆலப்புழா போய் போட் ஹவுஸ் ஒன் டே போயிட்டு வரணும் அப்படிங்கிறது பெரிய ட்ரீமாக இருக்கும். எங்கள் ஸ்டைல் ஆஃப் டூரிங் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். எதையுமே அட்வான்ஸாக புக் பண்ணுறது கிடையாது, எக்ஸப்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன். அஃப்கோர்ஸ் நம்ம ஓன் காரில் போகிறோம் அப்படின்னா அதையும் காரை ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் பிளானே இருக்காது. இல்லை பை ட்ரெயின் அல்லது ஃப்ளைட்டில் போகிறோம்னா அதை மட்டும் புக் பண்ணி வைப்போம். மற்ற ஹோட்டல்ஸ், லாட்ஜிங், பிளேசஸ் டு விசிட் எதுவுமே புக் பண்ணுறது கிடையாது. ஆன் த ஸ்பாட் போய் பார்த்து தெரிஞ்சுக்கிறது, அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் தான் நாங்கள் டூர் பண்ணுவோம், இறங்குவோம். அப்படி நாங்கள் ஆலப்புழாவும் அப்படி தான் எங்கள் ஓன் காரில் செல்ஃப் டிரைவிங்கில் போய் சேர்ந்தோம். போய் சேர்ந்து அங்கே உள்ள ஸ்டைல் என்ன அவங்கள்ட்ட கேட்டு அதை தெரிஞ்சுக்கிட்டு எது பெஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுறோம். அப்படி பார்க்கும்போது அங்கே போட் ஹவுஸ் அப்படின்னா 24 hours ஸ்டே இன்சைட் தி போட் அப்படின்னு வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து பெர் ஃபேமிலி அல்லது பெர் குரூப் ஒரு சார்ஜ் பண்ணுறாங்க. அது 8,000, 10,000, 15,000, 25,000 பல ரேஞ்சில் பண்ணுறாங்க. அது என்னென்னா ஒரு 3 to 4 hours அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. அப்புறம் போய் ஸ்டேஷன் பண்ணிடுறாங்க அந்த போட்டை. அந்த போட்டுக்குள்ளேயே நீங்கள் சாப்பிட்டுட்டு அங்கேயே தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளை இது பண்ணுறாங்க. எங்களுக்கு அந்த மாதிரி ரொம்ப இது பண்ண வேண்டாம். அதுக்கு அங்கே போட் ஹவுஸில் உள்ளே ஒன் டே ஒன் நைட் தூங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு வெளியிலே லாட்ஜில் குறைவான பர் டே 2,000, 3,000 ரேட்டுக்கு ஒரு லாட்ஜ் எடுத்து நல்லா தூங்கிட்டு போயிடலாமே அப்படிங்கிறதுனால அதை ஸ்கிப் பண்ணிட்டோம். அதுக்கு பதிலாக வேறு ஆல்டர்னேட்டிவ் என்ன அப்படின்னு கேட்கும்போது அங்கே வந்து சிக்காரா போட் அப்படின்னு சொல்லி இருக்குது. அது வந்து பர் ஹவருக்கு நம்ம கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்துக்கலாம். பெர் ஹவருக்கு 500 இருந்துருக்கு. பெர் ஹவருக்கு இந்த போட்டு 500, இந்த போட்டு எடுத்திங்கன்னா பெர் ஹவருக்கு 1,000, இந்த போட்டு எடுத்திங்கன்னா 1,500. அப்படி அந்த டிசைனிங்கை பொறுத்து, அந்த லுக்கை பொறுத்து ரேட் சொல்கிறாங்க. அந்த மாதிரி நமக்கு 2 hours, 3 hours, 4 hours எடுத்து எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு திரும்ப பேக் டு ஹோட்டல், அங்கே நியர்பை ஹோட்டல், லாட்ஜிங் அந்த மாதிரி வந்துக்கலாம். இதெல்லாம் நீங்கள் ஆலப்புழா போனீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி தான் நாங்கள் பண்ணோம். நாங்கள் ஒரு 3 hours இந்த மாதிரி போட்டிங் எடுத்துகிட்டு போய் அங்கேயே சுற்றிட்டு அங்கே போட்லேயே கொண்டு போய் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு விடுறாங்க நியர்பை அந்த லேக் ஓரத்தில். அங்கே சாப்பிட்டுட்டு திரும்ப வந்துட்டு ஒரு 3 hours, 4 hours
போட்டிங் சுற்றி பார்க்கும்போதே நமக்கு எல்லாத்தையும் எல்லா வியூவும் கிடச்சிரும். அப்புறம் ஆல்மோஸ்ட் வில் பி சாட்டிஸ்ஃபைட். அதனால் அதுக்கப்புறம் அந்த ஹோல் நைட்டு ஹோல் ஈவினிங் ஒன் டே 24 hours அதுக்குள்ளே தங்கணுங்கிறதெல்லாம் சும்மா மைண்ட் லெவலில் நமக்கு ஒரு இதாக இருக்கும். ஒழிய ஸ்டேஷன் போட்டில் தங்குறதும் வெளியே லாட்ஜில் தங்குறதும் ஒன்று தான் அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் அதை விட்டுட்டு வந்துட்டோம். வந்து வெளியே ஒரு லாட்ஜில் தங்கியிருந்தோம். போட்டை சுற்றி பார்த்தது அது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க. ஆலப்புழா இஸ் ஸ்டில் பெஸ்ட் பிளேஸ், தி பெஸ்ட் பிளேஸ் டு வென்ச்சர். நல்லா போட்டிங் போகலாம், சுற்றி பார்க்கலாம். அதை ஒரு ட்ரிப் எல்லாருமே போய் பார்க்கலாம். அதுதான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வழங்குகிறோம், பாருங்கள். இந்திய அளவில் சுற்றுலாத்துறை சார்பாக தாஜ்மஹால் போயிருக்கீங்களா, ஆக்ரா போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அடுத்த கேள்வியாக கேரளாவில் ஆலப்புழா போயிருக்கீங்களா, அந்தளவுக்கு இந்த கேரளா டூரிசம் வந்து ஆலப்புழாவை அப்படி ப்ரமோட் பண்ணி பெஸ்ட்டாக வச்சுருக்காங்க. அதனால் எல்லாருக்குமே ஆலப்புழா போட் ஹவுஸ் போகணும், அந்த ஆலப்புழாவில் போய் போட்டிங் போகணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பெரிய ஒரு பெரிய கனவாக இருக்கும். அது வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக அழகாக போயிட்டு வந்துடலாம். அது தான் எங்கள் வீடியோவில் சொல்கிறோம். நாங்கள் மதுரையிலேருந்து கரெக்டாக ஒரு 8 to 10 hours ஜேர்னி, அது டிபெண்டிங் அப்பான் ஸ்டாப்பிங் அதை பொறுத்து இருக்கு. அதனால் ஸ்ட்ரைட்டாக ஆலப்புழா போனோம்னா கொச்சின் பக்கத்தில் அங்கே போய் போட்டு செலக்ட் பண்ணலாம். இல்லை அட்வான்ஸாக நம்ம பேமெண்ட்டு கேஷ் அமௌண்ட்டை பற்றி பிரச்சனை இல்லைன்னா அட்வான்ஸாக புக் பண்ணிட்டு கூட அந்த கவர்மெண்ட் போட்டுக்கலாம். இல்லாட்டா அங்கே சிகாரா போட் எடுத்து சுற்றி பார்த்துட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு ஆலப்புழாவை பற்றி கம்ப்ளீட் ஒரு ஐடியாவோடு வந்துடலாம். அதுதான் அந்த வீடியோவில் உங்களுக்கு வழங்குகிறோம். ஆலப்புழா வந்து அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கும். இங்கேருந்து அந்த ஆலப்புழா போய் சேர்ற அந்த ரைடு ரோட்ஸ் அதுவும் அழகாக இருக்கும். அங்கே இருந்து ஒன் டே ஸ்பெண்டிங் இன் ஆலப்புழாங்கிறதும் ரொம்ப மனசுக்கு பிடித்தமான ஒரு அற்புதமாக இருக்கும். அப்படி அவங்க மெயின்டைன் பண்ணாங்க பெஸ்ட்டாக. அதனால தான் கேரளா இஸ் காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். இயற்கையை வந்து அழிக்காமல் அழகாக அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. நம்ம கூட இங்கே வந்து நிறைய டெவலப்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய எல்லாம் அழிச்சு பெஸ்ட் பெஸ்ட்டாக பெரிய ரோடு போடுறோம், பிரிட்ஜ் கட்டுறோம், அப்படி பண்ணி எல்லாத்தையும் அழிச்சிக்கிட்டே வர்றோம். அந்த பழமை இயற்கை அதெல்லாம் அழிக்காமலே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வர்றதுனால தான் கேரளா வந்து இஸ் ஸ்டில் தி பெஸ்ட் ஃபார் தி டூரிஸ்ட். கண்களின் இமைகளிலே உன் ஞாபகம் சிறகடிக்கும். நான் சுவாசிக்கும் மூச்சினிலே உன் ஞாபகம் கலந்திருக்கும். ஞாபகங்கள் மழையாகும், ஞாபகங்கள் குடையாகும், ஞாபகங்கள் தீமூட்டும், ஞாபகங்கள் நீரூற்றும். ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும், கேட்கும் போதெல்லாம் உன் ஞாபகம் தாளாட்டும். கவிதை என்றாலே உன் பெயரின் ஞாபகமே, கேட்கும் இசையெல்லாம் நீ பேசும் ஞாபகமே, பூக்களின் மேலே பனித்துளி பார்த்தால் முகப்பரு ஞாபகமே, அதிர்ஷ்டம் என்றதும் தன் மச்சம் ஞாபகம்,
அழகு என்றதும் உந்தன் மொத்தம் ஞாபகம் ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும் கேட்கும் போதெல்லாம் உன் ஞாபகம் தாளாட்டும் என்றாலே உன் வாசல் ஞாபகமே வசந்தம் என்றாலே உன் வருகை ஞாபகமே தொட்டா சுருங்கி பார்த்தால் உந்தன் வெட்கம் ஞாபகமே அலைகள் போலவே மோதும் உந்தன் ஞாபகம் மறந்து போனதே எனக்கு எந்த ஞாபகம் ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும் கேட்கும் போதெல்லாம் ஞாபகம் தாளாட்டும் என் கண்களின் இமைகளிலே உன் ஞாபகம் சிறகடிக்கும் நான் சுவாசிக்கும் மூச்சினிலே உன் ஞாபகம் கலந்திருக்கும் ஞாபகங்கள் மழையாகும் ஞாபகங்கள் குடையாகும் ஞாபகங்கள் தீமூட்டும் ஞாபகங்கள் நீரூற்றும் ஏதோ ஒரு பாட்டு என் காதில் கேட்கும் கேட்கும் போதெல்லாம் ஞாபகம் தாளாட்டும்